எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது, ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ எங்கள் தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணணும்டா. கையடுறா, கையை எறாவா. ஏய் ஏய், தலைவர் என்னைக்கிட சப்போர்ட்டோட சண்டை போட்டிருக்காரு, சோலோவை தான் அடிப்பார்.
எங்க ஏரியால ரிலீஸ் ஆனானே நம்ம தலையர் படம் எந்த ஏரியால ரிலீஸ் ஆனாலும் நம்ம எல்லாம் போய் பார்க்கறோம் நமக்குள்ள அதுக்கு சண்டை சரிண்ணா சரிண்ணா அப்ப வாங்க போவோம் ஏய் நம்ம தலைவர் படம் செம்மையா இருந்துதுடா ஆமாடா அதுக்கு ஊத்துற இன்னொரு கட்டிங்க ஆமாடா என்னடா அடியா ஊஜி இவ்வளவு ஓனனே மூடில ஊத்துங்க டேய் மூடில குடிக்கிறதுக்கா இவ்வளவு வெறித்தனமா பார்த்த அண்ணே கசக்குமா பரவால குற அனே வாட வருமா குடிக்கிறதே மூடில வாட அடிக்குமா கசக்குமான்னு குடுற தக்காளி சரக்கு முதல்ல கசக்கும் அப்புறம் சொர்க்கத்துல மதப்புண்ட ஆனா கல்யாணம் முதல்ல இனிக்கும் அப்புறம் போக போக கசக்கு வாழ்க்கையே போச்சு மச்சி போனா திரும்பாதது மூணு ஒன்று வயசு ரெண்டாவது நேரம் மூணாவது உசுறு மாப்பிள்ள இந்த மூணு மட்டும் இல்லை போனால் எதுவுமே திரும்பாது நீ போதையில் இருக்க தெளிவாக சொல்கிறேன் கேள் என்ன சொல்லு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருப்பான் மனுஷன் இருக்கிற வரைக்கும் காதல் இருக்கும் சரக்கு இருக்கும் ஏ தக்காளி இங்கே வா செல்லம் வா 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 அங்க பாரு உன் சைஸ்ல ஒரு பெரிச்சாலி இருக்கும் அங்க போய் சண்டை போடுப்ப ஓ ஓ ஏய் மாடல் மாமா வாடா 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 வா ஏய் சேர போடு சேர போடு வா நல்லா இருக்கடா மச்சி நல்லா இருக்கடா மச்சி மாடல சட்டை புதுசா இருக்கு நல்லா இருக்கா மச்சான் நல்லா இருக்குடா எவ்வளவுடா நீயே சொல்லேன் இன்ன ஒரு 1500 இல்ல மச்சான் ஒரு 1000 ரூபா இல்ல மச்சி டேய் நீயே சொல்ற 250 மச்சான் 250 ரூபா பிராண்ட் ஷர்ட் மாதிரி இருக்கடா இவ்வளோ கம்மியா இருக்கு டேய் எங்கடா வாங்க செகண்ட் ஹேண்ட் மச்சான் என்னது செகண்ட் ஹேண்டா டேய் 100 ரூபாய் சட்டை வாங்கினாலும் புதுசா வாங்கணும் கேவலமா செகண்ட் ஹேண்ட் பூ நான் சொன்னதுனால தெரிஞ்சுது நான் சொல்லலாம் தெரிஞ்சுக்குமா டேய் ஒரு மனசாட்சி வேணாண்டா சரக்கு போட்டாச்சா போட்டாச்சு சரக்கு போட்டாச்சா சரக்கு போட்டாச்சா போல்லடா சரக்கு போட்டாச்சு ஒரு பேச்சுக்கு சொன்னா ஏன் சரக்கு குடிச்சிட்டு போற மாதிரியா சரக்கு எங்க சரக்கு போட்டாச்சா அட குடியேற பயிலுல வேண்டாம் போடா செருப்பை யாரு இங்க போட்டது என்ன கேட்காம யாரா இங்க செருப்பை போட்டது ஏய் எங்க போற நில்லு என்ன கேட்காம நீ எங்க போற நில்லு
சாய கடையில் சமத்து வந்தாம் பிறக்குது, சங்கடங்கள் மறந்து தான் சங்கீதம் பிறக்குது, சந்தோஷம் கூடுது சல்லாபமாயிருக்குது, சம்சாரி வாழ்க்கையில் தவிர்ப்பது தான் நல்லது. வைன் ஷாப்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்னடா புள்ள நீ, ஐயோ. குட் மம்மி, குட் டாட். இவனோட ரோதனை தாங்கவே முடியல.
டாடி வெஜிடபிள்ஸ். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும். கோயந்தா கோ முடியும் தம்பி தம்பி, அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து, தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எழுந்துருமா, மணி அஞ்சாச்சு, அப்பா வேலைக்கு போனல, எழுந்துரு எழுந்துரு எழுந்துருமா. ஏய் லாவண்யா, எழுந்துரு எழுந்துரு, எனக்கு குளிக்க சுடு தண்ணி வைடி, எழுந்துரு எழுந்துரு. என்னன்னா அப்பா, பா வேலைக்கு போனோம், சீக்கிரம் எழுந்துருப்பா எழுந்துரு. என்ன பொறுப்பா இருக்கானே, நான் சொல்ல வேண்டிய வார்த்தை எல்லாம் அவன் சொல்றான். ஒன்னும் புரியலையே அண்ணா. காய்கறி ஒண்ணு கூட இல்ல, வரும்போது மறக்காம காய்கறி வாங்கிட்டு வந்துருக்கேன். நில்லுபா, ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாயா? இல்லையே. என்ன 200 ரூபா? போன வாரம் 2 நாள் லீவ் போட்டேன், செலவெல்லாம் போக அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு. ஏன் லீவ் போட்ட? சிநேகிதன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தம்பா. ஒரு குடும்ப தலைவர் பொறுப்பே இல்லையா உனக்கு? கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, மளிகை சாமான் வேற வாங்கணும், பால்காரனுக்கு வேற கடன் கொடுக்கணும், இப்படி லீவ் போட்டு சுத்தி இருந்தா யார் குடும்பத்தை பாக்குறது? என்ன லுக்குறேன், ஏதோ பார்த்து செய், அவ்வளோதான் சொல்லிட்டேன். யாரு யாருக்கு சொல்றது? இப்படி லீவ் போற வேலை வச்சுக்காத, பொறுப்பாரு. ஆமா, நீ பொறுக்க போய் வேலைக்கு போற மாதிரி தெரியுது. இந்த போட்டு வாங்குற வேலை என்கிட்ட வச்சுக்காத. அண்ணா அண்ணா அண்ணா, என்னடி சைக்கிள் வேணும்னா படி, உன் ஃப்ரெண்டோட ஏறி படி. பையன் மேல பாச வச்சது தப்பா? எல்லாம் கடவுளுக்கு தான் விழிச்சோம். குடும்பத்தில் மொத்தம் 14 பேர் இருக்கீங்க. காலங்காத்தால் தண்ணி போட்டிருக்கியா? காலையில என்ன சாயந்தரம் என்ன, ஏன் பிரச்சனை? என்ன இதுடா பிரச்சனை? என்னன்னு சொன்னாதான் தெரியும். அதை விடுறா, 100 ரூபா இருந்தா குடும்பம் சாப்பிட்டியாடா? வெறும் வயிற்றுல குடிச்சு ஏன்டா இப்படி உடம்பை கெடுத்துக்கிறேன்? டேய் வா, முதல்ல சாப்பிடலாம். காசு குடுறா, முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் தரேன். என்னடா புதுமைக்கு போச்சா? எப்படா வாங்கினேன்? இப்பதான் வாங்கிட்டு வரேன். என் ஃப்ரெண்டு இது மச்சா, அவன் ஃபாரின் போயிட்டான்ல. எவ்வளோடா? 50,000 கூட 20,000 போட்டிருந்தா புது பைக்கே வாங்கிருக்கலாம். டேய் நல்ல கண்டிஷன் தான்டா, அவன் வாங்கி 1 மாசம் தான்டா ஆகுது. 1 மாசமோ 1 வாரமோ, ஓட்டுனது முதல்ல அவன் தானே. டேய் நல்ல கண்ட்ரோல்ரா, பிரேக் அச்ச அச்சரத்துல நிக்கும் தெரியுமா? ஓட்டி பாப்போம். டேய் கருப்பா தள்ளுறா, வண்டி தள்ளாரு. இவர் அப்படியே வெள்ளக்காரன் பிறந்தவரு, வாங்கந்தே செகண்ட் ஹேண்டு, அதுக்கு ஒரு மாலை, காலங்காலத்தால எரிச்சல் உண்டாகுது. போ கிளம்பட, ஒரு
வாங்கடா. என்ன கண்ணு காலையிலே சூடா இருக்கற இளநீ போடட்டுமா? ஓய் ரெண்டு இளநீ வெட்றேன். ஏய் அவன சரக்கு வாங்க சொல்லிட்டு நான் இளநீ வெட்ட சொல்றேன். டேய் இளநீர்ல கலந்து அடிச்சோன்னு வெச்சுக்கோ. சும்மா சில்லுன்னு இறங்கி சுர்ருன்னு ஏறும். சுர்ருன்னு ஏறும் உசுறு சர்ருன்னு போயிருமில்ல? சர்ருன்னு போகும் எனக்கு தெரியும்ல. டேய் இளநீர் வெட்ற. டேய் வட 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 வட. உனக்கு வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? என்னது மானங்கட்டம்? இத குடிக்கிறதுக்கு பதிலா கழனி தண்ணிய குடிச்சிட்டு போயிடலாம்ப்பா. ஏய் என்ன கலாய்க்கிறியா? அப்படியே இளநீர் சீவன மாதிரி சீவனன்னு வச்சுக்கோ. ஏய் கிளம்புடா. ஏப்பா காசு கொடுப்பா. காசு காசு கிளம்பு. காசு கொடுப்பா. போட போ. வீட்டுக்கு காட்சி கூட வாங்கலையே மருதி. வண்டி ஓட்டுறா. ஏய் ஓரமா போ. ஓப்போ ஏய் பாதரா. ஏய் ஓப்போ. பொறுக்கி நாயே போறம்போ. கண்ணே என்ன பின்னாடி வச்சிருக்க அறிவில்ல? வாயில பாரு குழந்தைன்னு நினைப்பு. உடம்பு பாரு பண்ணி பண்ணி மாதிரி வளர்ந்து வச்சிருக்க. ஏய் என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு உன்ன மானகனி எடுத்துட்ட. நீ சொர்ண கட்டு போய் எப்படி நிக்கிற? என்னடா திட்டினா என் கூட பேசினாடா? உக்காரா உக்காரு.